ஹாய் கைஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்க போகிற வண்டி பஜாஜ் அவெஞ்சர் 220 மாடல் வண்டி. கம்ப்ளீட் ரீஸ்டோர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியாக நிலை ஏற்றி வண்டி வந்து சீஸாக இருந்தாலும் வண்டி ரெனி கண்டிஷனில் தான் கஸ்டமர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. டேங்க்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய டென்ட் இருக்குது பாருங்கள். வண்டி ஃபுல்லாகவே இன்ஜின் சீஸ் ஆகி வண்டி ரன்னிங் கண்டிஷன் கிடையாது, வண்டி ஃபுல்லாக கண்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி பக்காவாக சூப்பராக வந்திருக்கும், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வண்டி வந்து தெளிவாக ஒரு புது வண்டி எடுத்த அப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த வண்டி எல்லாம் ஒர்க் பண்ணுறதை பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரித்து ஒரு புது வண்டி எப்படி எடுத்தால் இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஃபுல்லாக வாட்டர் வாஷ் ஆகுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. கிக்கர் இல்லாத மாடல் வண்டி இது. இதில் அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் வச்ச ஃபஸ்ட்டு ஓல்டு மாடல் விட்ட வண்டி. டேங்க் பாருங்கள், எவ்வளோ பெரிய சொட்டை தெரிந்து பாருங்கள். டேங்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அது இந்த வண்டி டேங்க் காண்ற மாதிரி ஒரு இருக்கும் பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தாமரை சைட்லேருந்து தான் வண்டி வந்தது. வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டார் கஸ்டமரு. அதுக்கப்புறமா சரி ஓகே, நீங்கள் ஒரு போட்டு குட்டியான புக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொன்னோம். அவங்களே புக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க, நாங்கள் கடையில் இறக்கிட்டோம். வண்டி எங்கள் பேட்டரி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான செக் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஒயிட் ஸ்மோக் அடிக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் ஒரு கட 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 கடன்னு உள்ள பிஸ்டெல்லாம் வந்து சீஸ் ஆகி போய் அப்படியே நிற்குது. ஃபுல்லாக ஆயிலாக லீக் ஆகி வண்டி எப்பவுமே ஒரு வண்டி நாங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். அது என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக வண்டியை வந்து கார்பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பேசிக்கெல்லாம் ஒர்க் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போக பாருங்கள், எவ்வளோ ஒயிட் ஸ்மோக் அடிக்க பாருங்கள். இன்ஜின் சீஸ் ஆகி பிஸ்டன் சீஸ் ஆகி ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஃபுல்லாக சவுண்டு நாய்ஸ் உள்ள இன்ஜின் உள்ள கட கட கடன்னு ஒரே சவுண்டு. இன்ஜின் பிரிப்போம் பாருங்கள், மேல் டாப் ஆகப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் சொல்லுவாங்க, இது ஃபுல்லாக கோடு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட கேம் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக தேஞ்சு அறந்துருக்கு பாருங்கள். வண்டி ஃபுல்லாக பிரித்தாச்சு, கனெக்டிங் ராட் இருக்குது பாருங்கள், பிஸ்டன் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டோட்டலாக வண்டி ஃபுல்லாக பிரித்து எப்பவுமே நம்ம ஃப்ரேமை எடுத்து தனியாக நிப்பாட்டுற மாதிரி வச்சுருக்கோம். வண்டி ஃபுல் ப்ராசஸ் பார்த்து சூப்பராக இருக்கும். வண்டி பெயிண்ட் ரிமூவர் போட்டு பெட்ரோல் டேங்கை உரிக்கிறோம், பழைய பெயிண்டெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ப்ரேமர் அடித்து டேங்க் டென்ட்டிங்லாம் திரும்ப போகிறதுக்காக வந்து பழைய பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டால் தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து வண்டியில் நல்லா நிற்கும். ஃப்ரேம் வண்டியோட ஃப்ரேம் பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரேமை வந்து ப்ரேமர் ஒயிட் ப்ரேமர் அடித்து பிளாக் வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஃப்ரேமில் டிங்கரிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, டிங்கரிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு அந்த சைடு இந்த சைடுன்னு எதனா வெல்டிங் வேலை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக துரு பிடிச்சதெல்லாம் ரஸ்ட்டாக இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருக்கோம். இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே பெயிண்ட் மாட்டவே முடியும். பேக் வீல் ஸ்டே, இந்த ஸ்டே உள்ள ஸ்டே புஷ்ஷெல்லாம் வரும். ஸ்டே புஷ்ஷெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் மாற்றியாச்சு, எல்லாமே மாற்றிட்டு தான் பெயிண்ட் பண்ணுறோம். ஏன்னா திருப்பி லேத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பெயிண்ட்லாம் க்ராச்சஸ் ஆகிறதுக்காக எடுத்து சொல்லிட்டு உள்ளே வர ஸ்டே புஷ்ஷெல்லாம் மாற்றியாச்சு. ஸ்டே பெண்ட் இருக்கா செக் பண்ணியாச்சு. பெயிண்டிங் ப்ராசஸ் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பெண்டு செக் பண்ணுவோம், டிங்கரிங் ஒர்க் இருக்கா செக் பண்ணுவோம், இந்தமாதிரி ஸ்டே எதனா பெண்டு இருக்கா செக் பண்ணுவோம், ஃப்ரேம் பெண்டு இருக்கா செக் பண்ணுவோம். எல்லாமே பெண்டு எடுத்ததை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோமே, அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றுறது கரெக்டாக இருக்கும்.
பிளாக் ஐட்டம் எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம், வண்டியோட கிளச்சு கேஸ், ஆயில் ஊத்துறையோட கிளச்சு கேஸு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுறது இது தான் சைடில். இது வந்து பார்த்தீங்கன்னா வீலோட அப்பு, ரெண்டு வீல்லையுமே இருக்கிற ஃபோக்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு புது ஃபோக்ஸு, அதுக்கப்புறமா புது ஃபோக்ஸு வாங்கி நிக்கல் பண்ணி மாட்டுவோம். மேக்னெட் கேஸு, ஃபோர்க் டீஸ்டமோட டாப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் கிட்டு, சில்வர் சம்மந்தப்பட்டது. ஃப்ரண்ட் வீலோட அப்பு இது. பேக் வீலோட ட்ரம் பிளேட் சொல்லுவாங்க, பிரேக் ஷூ உட்கார பீஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் ஃபிக்ஸர் இடம். இது பார்த்தீங்கன்னா ஆண்டில் பேர் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இது ஆண்டில் பேரோட டாப் இது. ஃபோர்க் டீஸ்டம், ஃபோர்க் வந்து இதில் தான் ஃபிக்ஸ் ஆகும், ஃபோர்க்கெலாம் வந்து இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். செல்ஃப் மோட்ரு, ஃபோர்க் லெக்குன்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த ஃபோர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெண்டு எடுத்து ஃபோர்க்கு ஆயில் மாற்றி, ஃபோர்க்கு ஆயில் சீலாம் மாற்றி எல்லாத்தையும் பக்காவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோர்க் ஃபிக்ஸ் பண்ணுவோமே. டிஸ்கோட பிளேட், பெட்ரோல் டேங்க், பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் போய் அந்த டென்ட்டை எடுத்தாச்சு, ஒயிட் ப்ரேமர் அடித்தாச்சு, பேஸ் கலர் ரெட்டு, அந்த ரெட்டுக்கு மே உள்ள அடிக்கிற பேஸ் அடிக்கிறாங்க பாருங்கள். வண்டியில் இந்த பெட்ரோல் டேங்க் தான் இது. அந்த டேங்கை எவ்வளோ ஒரு டிங்கரிங் ஒர்க் பண்ணி அதை ஒரு புது டேங்காக மாற்றிருக்கேன் பாருங்கள். பேக்கில் வர மட்கார்டு இது. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியே எனக்கு பக்காவாக வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாப்புல பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தோம். வண்டி அவுட்லுக்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்தது ஓட்டி பார்த்தாப்புல. ஆக்சுவலாக வண்டி எந்த வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணாலும் அந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை வர வச்சு அவரை ஓட்டி பார்த்து எதனா கரெக்ஷன் வேலை இருக்குதான்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு சர்வீஸ் டெலிவரியோட டேட் சொல்லுவோமே. வந்து ஓட்டி பார்த்தாப்புல அதுக்கப்புறம் தான் வந்து டெலிவரி நாங்கள் கொடுத்தோம். வண்டி அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோம், பிடிச்சிருக்குன்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி பண்ணுவோம். ஆக்சுவலாக வண்டி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா நான் பார்ப்பேன், வண்டி ஓட்டி பார்த்து மைலேஜ் வருதா எப்படின்னு எனக்கு செக் பண்ணி எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கே நான் வந்து டெலிவரியோட டேட்டே சொல்லுவேன், நான் ஓட்டி பார்க்கறதுக்கான டேட்டே சொல்லுவேன். பெட்ரோல் டேங்க் பாருங்கள், ரெட் அடித்து மேலே இன்னொரு திருப்பி கலர் அடிச்சிட்ருக்காங்க. ஸ்டிக்கர் அதில் பெரிய ஸ்டிக்கர் ரொம்ப அதிகம் வராது, அவெஞ்சர்னு ஒரு ஸ்டிக்கர் வரும் அவ்வளோதான். பேஸ் கலர்லாம் அடித்தாச்சு, ரெட்டு ஃபுல்லாக அடிச்சிட்ருக்காங்க. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா அப்போ அவெஞ்சர் வந்து வண்டி கொஞ்சம் பேக்கில் ஹைட் கம்மியாக இருக்கும், ஹாண்டில் பார்லாம் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் அவெஞ்சர் வந்து லைக் பண்ணி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் 220cc வண்டி, அது செம்ம பிக்கப், நல்லாயிருக்கும் வண்டி. பெட்ரோல் டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அவுட்லுக் மாட்டதுக்கப்புறம் பாருங்கள் அப்படி ஒரு அந்த வண்டியில் வந்த டேங்கான்ற மாதிரி இருக்கும். இந்த டேங்க் வந்து அவ்வளோ பெரிய சொட்டை இருந்துச்சு, இது எடுக்கிறதுக்கெலாம் வந்து வெளில எடுத்து போய் கொடுத்து அது நிறைய ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் லீக்கேஜ் எதனா இருக்கா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்டிங் ப்ராசஸே வந்தது. டேங்கோட ப்ராசஸ் முடித்து வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் 10 நாள் மேலே ஆச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய சொட்டை இருந்ததுனால அது ஒரிஜினாலிட்டியாக தெரியணும் நல்லா இருக்கிறதுக்காக. பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, JKS பைக்ஸ் எத்தனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே எல்லாமே பஜாஜோட ஒரிஜினல் பொருள் தான் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக போல்நெட்லாம் நிக்கல் குரோமிங் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபுல்லாகவே. சில்வர் கிட் இந்த சைடில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரேம் பெயிண்ட் பண்ணி வந்தாச்சு. எல்லா பீஸுமே பெயிண்ட் பண்ணிக்கோ, எல்லா பீஸ்லையுமே பேஸ் அடித்து பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் கிளியர் அடித்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸில் கூட ஒரு 4-5 கலரு அடித்தா மட்டும்தான் அது பக்காவாக இருக்கும். அதனால தான் டைம் ஆகுது, ஏன்னா அது ஒரு கலர் அடித்தோம்னா ஒரு நாள் காயணும், இன்னொரு கலர் அடித்தா இன்னொரு நாள் காயணும். அதே கான்செப்டில் தான் வேலை செய்கிறோம். வண்டி மாட்டி நிப்பாட்டுறோம், ஃப்ரண்ட் ஃபோர்க் மாட்டியாச்சு, ஹெட்லைட் புதுசு, நம்பர் பிளேட் புதுசு, இண்டிகேட்டர் புதுசு, ஃப்ரண்ட்டு ஹாண்டில் பார் புதுசு, எல்லாம் மாட்டிகிட்ருக்கோம். பேக் சகாப்சர் புதுசு, வண்டியில் இன்ஜின்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த சைடில் போரு, ஹெட்டு, போர்லாம் எல்லாமே புதுசு, டைமிங் செயின், கிளச் பிளேட்டு, பேக்கிங் கிட்டு, ஆயில் சீல் கிட்டு, ஓரிங் எல்லாமே இன்ஜினில் வர பார்ட் பக்காவாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வாங்கி போட்டிருக்கோம்.
இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிரேக் பட்டல் ஃபுட்டர்ஸ்லாம் மாட்டியாச்சு, ஃப்ரண்ட்டோட ஃபேஸ் மூஞ்சி மாட்டி நிப்பாட்டிருக்கு, லாக் செட்டு புதுசு, ஃப்ரண்ட்டு ரிம்மு ஃபோக்ஸு புதுசு, ஃப்ரண்ட்டு எம்ஆர்எஃப் டயர் டியூப் புதுசு. அங்கே பாருங்கள் ஃபோக்ஸ், வண்டியில் வர ஃபோக்ஸ் எந்த வண்டியுமே கழிட்ட முடியாது, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு புது ஃபோக்ஸ் வாங்கி நிக்கல் பண்ணி மாட்டோம். அவுட் கிட் பாருங்கள், ரெட்டு எப்படி சும்மா மின்னுது பாருங்கள், சும்மா பல பல பலன்னு. பேக் வீல் எம்ஆர்எஃப் டயர் டியூப் புதுசு, அது உரிமை புதுசு, எல்லாமே மாட்டியாச்சு. சின்ன சின்ன வீடியோ அதில் இல்லைனால வந்துட்டு மாட்ட இல்லை, அதனால் வந்து ஃபுல்லாகவே மாட்டி முடித்தாச்சு. அவுட் கிட்டோட வீடியோ காமி பாருங்கள், கஸ்டமரோட ரிவ்யூ பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபோம் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி வந்து பாலிஷ் போடுறத டெலிவரி பண்ணுறது, ஏன்னா அந்த ஆயில் பசைங்கள் அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு இந்தமாரி பண்ணுறோம். என் உழைப்பை தாங்க நான் வீடியோவாக காமிக்கிறேன், இதில் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஏதோ பொய்யோ மறைச்சோ ஒன்றும் கிடையாது, நான் பண்ணலை. வண்டி பிரித்ததுலேருந்து, பெயிண்ட் அடிச்சிருந்து, மாட்டினதுலேருந்து, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமரோட கொடுக்கறது வரைக்கும் நான் எல்லாமே வீடியோவை காமிச்சிருக்கேன். இந்த வண்டி பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் நான் வந்து டிங்கர் ஷாப்புக்கு ஆட்டோவில் போகணும், பெயிண்ட் ஷாப்புக்கு ஆட்டோவில் போகணும், எல்லாமே நான் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வந்து தான் இருக்கும். இதுக்கு நான் வந்து அங்கே ஸ்பேர் இங்கே ஸ்பேர், டேங்க் டென்ட் எடுக்கிறதுக்கு அம்பத்தூர் போகணும், இது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ தான் வண்டியை வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட மனசார அவரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு அது வண்டி ஒப்படைச்சா தான் நல்லாயிருக்கும். ஏதோ தானு சத்தியமாக நாங்கள் வேலை செய்யறது கிடையாது, ஏன்னா மனசாட்சிக்கு தகுந்து கடவுள் மேலே ஒரு பயத்தினால எந்த வண்டி எடுத்தாலும் அந்த வண்டியை நம்ம சொந்த வண்டி மாதிரி அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு அந்த அதுக்கேற்ற அந்த வேலையை கொடுக்கணுன்ற ஒரே மைண்ட் செட்டில் லேட்டாகுது. ஆனால் தெளிவாக நம்ம சொந்த வண்டி ஓட்டி பார்த்தா நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் ஓகே வர சொல்லலாம் கஸ்டமரை, வண்டி வந்து எடுத்துருப்பாங்கன்னா ஓட்டி பாருங்கண்ணா சொல்கிறான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கோம். நிறைய ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய ஊர்லேருந்து வண்டி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே மனமார்ந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சவுதியில் இருந்தெல்லாம் ஒரு பல்சர் ஒரு கால்ஸ் மூலிமா பேசி ஒரு பல்சர் டெலிவரி பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. கஸ்டமரோடைய ரிவ்யூ பார்க்கலாம். அவுட் கிட் வீடியோ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் நல்லா இருக்குங்களா? அதே நான் இப்போ முதல்ல எடுத்தேனா அதே மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இந்த வண்டியோட மாடல் என்ன மாடல்னா 2015 மாடல் வண்டி. என்ன எப்படி நான் கான்டெக்ட் பண்ணீங்க? நீங்க யூடியூப்ல பாத்தீங்க? யூடியூப் பார்த்தா கான்டெக்ட் பண்ணீங்க. உங்களுக்கு வீடுனா? மடிப்பாக்கம். மடிப்பாக்கம். ஆக்சுவலா இந்த வண்டியோட கண்டிஷன் கொஞ்சம் நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி வந்து எப்படி இருந்தது, எப்படி எந்த கண்டிஷன்ல நீங்க கொடுத்தாச்சு சத்தமா சரி பண்றதுக்கு நல்ல மெக்கானிக் பார்த்து வீட்டுக்கிட்டலாம் விட்டேன். பட் அந்த டைம்ல ரெடி பண்ணி ஓடுது, அதுக்கப்புறம் திரும்ப வேற ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்குது. சரி ஒரு கண்டிஷன்ல சரி வண்டி மொத்தமா ரெடி பண்ணலாம், ஏன்னா முத முதல்ல வாங்கின வண்டி. வீட்டுல எல்லாம் சொன்னாங்க போட்டு புது வண்டியே வாங்கிக்கோ அப்படின்னு, அது எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் முத முதல்ல செலவு பண்ணி வாங்கினது, அதனால சரி இதையே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தா அவர் என்னை கூப்பிட்டாரு, மடிப்பாக்கத்தில் தான் வண்டி இருந்துச்சு, ஃபோட்டோ அனுப்பிச்சாப்ல, ஆனால் வண்டி இன்ஜின்லாம் போர்லாம் சீஸ் ஆகி தான் வண்டி நிற்கிது, ரன்னிங் கண்டிஷன்ல சொல்லிட்டு ஆல்ரெடி அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா அவரே வந்து டாடா ஏசியில் வந்து வண்டி புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. வண்டி எடுத்துட்டு வந்தோம், பிரித்தோம், இன்ஜினில் வந்து ஒன்றுமே கிடையாது, ஃபுல் வாஷ் அவுட்டில் தான் இருந்தது வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்ல பெரிய சொட்டை இருந்தது, பெரிய ரொம்ப சொட்டை இருந்துச்சு. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின வண்டி, நான் எனக்கு கம்ப்ளீட்டாக பக்காவும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாப்புல. வண்டியை வந்து ஷோரூம் பீஸ் மாதிரி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வண்டியை பக்காவும் ரெடி பண்ணோம். அவெஞ்சர் 220 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேராகவே தான் இருந்தது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக வர வச்சு ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக பண்ணிருக்கோம். ஆனால் உங்களுக்கு வண்டி எப்படினா இருக்கு ஓட்டுறதுக்கு? வண்டி நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்குங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களுக்கு சேனல் பார்த்து கூப்பிட்டீங்க, அது எதுவும் குறையெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கு? எதுவும் எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆயிடுச்சு, ஆமாம், கண்டிப்பாக டிலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து டிலே ஆன காரணமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பொருளெல்லாம் இந்த வண்டியில் வராமே தான் இருந்துச்சு.
அந்த பொருளெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி போட்டு அதை ஆர்டர் போட்டு வர வச்சு இவ்வளோ பக்காவாக கொடுக்கறதுக்கு வந்து அந்த டிலே ஆன ரீசன் தான். எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. டிலே வர காரணம் வந்து நம்ம கிட்ட வர்ற வண்டிக்கு வந்து ஷோரூம்லேருந்து எடுத்து டைரெக்டாக வரல. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓல்டு, 15 வருஷம் ஓல்டு, 20 வருஷம் ஓல்டு வண்டிலாம் வருது. அந்த ஓல்டு வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் போது வந்து எல்லாமே ஸ்பேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரும் போது லேட் ஆகுது, அவ்வளோதான் காரணம். பட் ஆனால் மித்தபடி வண்டி உங்களுக்கு எப்படினா இருக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணா, ஓட்டி பார்க்கறதுக்கும் நல்லா. நான் முத முதல்ல எடுத்து எப்படி ஓட்டணும் அதே மாதிரி இருக்கு, ஒரு ஷோரூம் எடுத்த ஃபீல் இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா? உங்களுக்கு எதுவும் குறையெல்லாம் எதுவும் கிடையாது? இல்லை இல்லை கிடையாது, வண்டி எந்த குறையதாலும் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் கொடுத்துருக்கோம். ஹெல்மெட் வந்து வண்டி கலர்ல வாங்கியிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா மழை சீசனால வண்டி இனிமேல் வண்டிக்கு வந்து கவர் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வண்டி ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கான கவர் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த கவர் வச்சுட்டு நீங்க வண்டி வந்து இது பண்ணிக்கோங்கண்ணா, லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளவு ரெடி பண்ணிட்ட செலவு பண்ணி அந்த வண்டி சேஃப்டி அந்தாதான் வந்து இப்போ அவருக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு வண்டி ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்து வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் எல்லாம் நிக்கல் பண்ணியிருக்கு, ரிம் எல்லாமே. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொட்டை இருந்துச்சு, ரொம்ப பெரிய சொட்டை இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக புது டேங்க் மாதிரியே பண்ணியிருக்கோம். கார்பெட்ரு புதுசு போட்டிருக்கு, சைன்ஸ் பாக்கெட்டு, எம்ஆர்எஃப் டயர் மாட்டிருக்கு, எல்லாமே. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக மீட்டர் செட்டு புதுசு எல்லாமே பண்ணியாச்சு. வண்டி எந்த குறையாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம்னா தாராளமாக பண்ணி தருவோம். ஜேகேஎஸ் பைக்ஸில் நம்பி வண்டி கொடுத்துருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி வண்டி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தான் வரும். அவர் என்னை யாருன்னே தெரியாது, என்னை எப்படா பார்த்துருக்கீங்களா? கிடையாது, சேனல் மூலமாக தான் பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு வண்டியை வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா நான் உங்களுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.